திருநெல்வேலியில ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு ஐயா, ஒரு சபையில ஒரு பொறுப்பு, அந்த ஒரு பெரிய சபை, அந்த சபையில ஒரு பொறுப்பான ஒரு ஸ்தானத்தில் அந்த ஐயா இருக்காங்க. நல்ல ஒரு குடும்பம் உண்டு, நல்ல ஒரு வசதியான ஒரு குடும்பம், நல்ல ஒரு செல்வாக்கு மிகுந்த குடும்பம். அந்த பட்டணத்திலேயே அவர் பேர் சொன்னாலே எல்லாருக்குமே அவர் தெரியும். அந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ள ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்க, பேர் புகழ் சீர் சிறப்பு பெற்ற ஒரு மனுஷன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள்ல ஒரு சம்பவம் நடக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். சம்பவம், சம்பவம்னா ஒரு கொலை நடக்குது. அது எவனோ ஒருத்தன் யாரோ பண்ண ஒரு கொலை. இந்த ஐயா அவர்கள் மீது பழி போடப்படுகிறது. இவர் தான் காரணம், இவர் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு அவர் மேல குற்றம் சாட்டப்படுகிறார். சட்ட ரீதியாகவும் இவர் தான் கொலை செய்தார் என்பதற்கான ஆவணங்களை தயாரித்து பொய்யாக குற்றம் சாட்டி மிகப்பெரிய அவமானத்தையும் மிகப்பெரிய நிந்தையையும் மிகப்பெரிய அசிங்கத்தையும் அந்த ஐயாவுக்கு எதிரிகள் ஏற்படுத்தி வாதித்து வதைத்து துன்புறுத்தி சிறையில் அடைத்து விட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்டவருக்கு கேஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. கடைசியில் தீர்ப்பு வந்தது, இந்த குறிப்பிட்ட நாளில் இவரை தூக்கில் போடணும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர், நல்ல ஒரு மனுஷன் பாருங்க. அவருக்கு சட்டம் கோர்ட்டு ஆர்டர் வந்துருச்சு, இந்த குறிப்பிட்ட நாளில் இவரை தூக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போடக்கூடிய அந்த நாள், குறிப்பிட்ட நாளில் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பெற்றார், சொந்தம் பந்தம், உறவினர்கள், நெருங்கிய ஜந்துக்கள் அந்த சிறைச்சாலை அவர் தூக்கிலிடப்பட போகிற அந்த இடத்துக்கு வெளியே நின்று ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய சபை மக்கள் சபையில் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள் ஊரில் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நீதிமான் காக்கப்பட வேணும், பாதுகாக்கப்பட வேணும், கர்த்தர் நீதி செய்ய வேணும். எப்போ இன்னும் சில நிமிஷத்தில், சில மணி நேரத்தில் அவரை தூக்கில் போட போகிறாங்க. ஜபம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஜபம் நடந்துக்கிட்டு இருக்கு. தூக்கு போடக்கூடிய அந்த சில நிமிஷத்தில் கொலை செய்த உண்மையான குற்றவாளி முன்பதாக வந்து தன் குற்றத்தை ஒற்றுக்கொண்டான். நான் தாங்க கொலை செஞ்சேன், அவரை விட்டுருங்க. சகலவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஆமா, அவர் நிரபராதி. வீண் பழி சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்பது நிரூபணமாகி அன்னைக்கு அவர் ரிலீஸ் பண்றாங்க பாருங்க, விடுதலை பண்றாங்க பாருங்க. அந்த ஐயா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய நிந்தையிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அற்புதமான ஆண்டவர் என்னை எப்படி அழக அருமையா காப்பாத்தினார், இது யாராலையும் செய்ய முடியாது. பல நாட்களாக இருந்த நிந்தையை ஒரே நாளில் என்னை விடுதலை ஆக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா பாருங்க. அப்போது சில வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் வருஷம் மூணு நாள் நாலு நாள் பெரிய திருவிழா மாதிரி ஒரு பெரிய மைதானத்தில் வருஷத்தில் ஒரு முறை மூணு நாள் நாலு நாள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு போட்டு துணியெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் பண்ணி அவர் மீட்டிங் நடத்துகிறாரு பாருங்க. ஆண்டவருடைய நற்செய்தி கூட்டம் பல வருஷம் அவர் அந்த ஐயா நடத்தி, கடைசியில் அந்த ஐயாவுடைய பிள்ளைகள் நடத்தி, அந்த ஐயாவுடைய பேர பிள்ளைகள் நடத்தி, அந்த கூட்டத்துக்கு தான் கடந்த மூணு நாட்கள் நாங்கள் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோம். திருநெல்வேலியில் பேரின்பபுரம்னு ஒரு புறம் பாருங்க, வேக்க வைத்தது. அந்த சந்ததிகளே வந்து இன்னைக்கு கர்த்தரை மயம்படுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து கண்ணால் பார்த்தோம் பாருங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த ஊருக்கே அவங்க சாப்பாடு போடுறாங்க, அந்த ஊருக்கே அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அந்த ஊர் மக்களுக்கே பஸ் சேவைகள் செய்து அவ்வளவு சலுகைகள் செய்து கொடுக்குறாங்க பாருங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு நிந்திலிருந்து ஒரு மனிதனை கர்த்தர் விடுதலை ஆக்கினதுனால அவன் சந்ததியே இன்னைக்கு அந்த ஊர்ல பெரிய சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் செய்யக்கூடிய மகத்தான ஒரு விடுதலை அப்படிப்பட்டதாக இருக்கும் உன் லைஃப்ல. பூமி, ஜாதி, ஜனம், இனம், கோத்திரம் யாரிடத்திலும் செய்யாத ஒரு அதிசயத்தை, செய்யாத ஒரு அற்புதத்தை, செய்யாத ஒரு மகத்துவத்தை, ஆச்சரியமான நன்மைகளை தேவன் உன் வாழ்வில் செய்து உன் நிந்தையை நீக்குவார், உன் அவமானங்களை நீக்குவார், உன் அசிங்கங்களை நீக்குவார், உன் கேவலங்களை நீக்குவார், நீ பட்ட உபத்திரவங்களை நீக்குவார், உன் நெடுநாட்கள் நீ விட்ட கண்ணீர், நெடுநாட்களால் ஏமாற்றப்பட்டது, சத்துருக்களால், வஞ்சிக்கக்கூடிய மனிதர்களால், உன்னுடைய அறியாமையினால் என்ன நிந்தைகள் அவமானங்கள் உனக்கு வந்திருந்தாலும் இந்த ஆண்டவரை நம்பு, மொத்தமா நிந்தைய காலி பண்ணுவார், மொத்தமா ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாரு. முடிஞ்சு போயிடுச்சேன்றது மட்டும் நினைக்காதீங்க,
உங்க உடம்பல உசுறு இருக்கிற வரைக்கும் தேவன் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கு. நாட்களாகலாம், காலங்களாகலாம், நாட்களும் காலங்களும் தேவனுடைய வல்லமைக்கும் சக்திக்கும் பூட்டு போட முடியாது. தேவனுடைய மகத்துவமான செயல்கள் உன் வாழ்வில் வெளிப்படுவதற்கு எவராலும் அடைப்புகளையும் தடைகளையும் ஏற்படுத்தவே முடியாது. உன் வாழ்வில் தேவன் நிந்தையை நீக்க போகின்றபடியினால் உன் குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய பேரின்பம் உண்டாகும், எழுப்புதல் உண்டாகும், உன் பிள்ளைகள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும், உன் பின் சந்ததிகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும். தலைமுறை 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 தலைமுறைக்கும் கரங்களை தட்டி சொல்லு, நான் விதைக்கிற கர்த்தருடைய வார்த்தையை என் பிள்ளை என் பிள்ளையின் பிள்ளை என் சந்ததிகள் சந்ததிகள் என் தலைமுறை தலைமுறையும் என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பூமியிலே என் குடும்பம் என் சந்ததி ஏமாத்துற இடத்திலையும் ஏமாற்றப்பட்டிருக்கிற இடத்திலையும் இல்லாமல் பரிபூர்ணமடைந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் திகழக்கூடிய ஒரு வற்றாத நீரூற்றாய் உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் மாற்றுவார். அவர் நீக்கக்கூடிய நிந்தைகள் அவமானங்கள் உன் வாழ்வில் அற்புத தரமான வாழ்க்கையும் வாழ்வில் முறையையும் உனக்கு ஏற்படுத்தும். அது தெய்வம் செய்வார், கர்த்தர் செய்வார், ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய ஆச்சரியமான கரங்கள் வெளிப்படும்.